ஹலோ ஃபேமிலிஸ், இது வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் கேப்சர் பண்ண வீடியோ. அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வீடு வந்து ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தது. ஏன்னா பொங்கலுக்கு வந்து க்ளீன் பண்ணது ரொம்ப டஸ்ட் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி நெஸ்ட்டும் பேர்ட்ஸ் நெஸ்ட்டும் எல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த நியூஸ் பேப்பரை மட்டும் எடுத்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நீட்டாயிரும். சும்மா அந்த நியூஸ் பேப்பரை மட்டும் கடிச்சு கடிச்சு போட்டு வச்சுருப்பானுங்க, அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்ட வேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் அது ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஸோ க்ளீனிங் ஒர்க் தான் வந்து நாங்கள் அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ரீசெண்டாக ஒரு போஸ்ட் வந்து கோத்ரூ பண்ணியிருந்தேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீப்புள் ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் நோயிங் அ உமன்ஸ் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, ஒரு உமன் வந்து மிஸ்ஸா மிஸ்ஸஸ்ஸா அப்படிங்கிற இதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லோரும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட் அது. அப்போது ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம ஊரில் தான் மேல் டாமினேஷன் இருக்குதுன்னு நினச்சா வெஸ்டர்ன் கல்ச்சர்லேயும் இருக்குது போல் அப்படின்னு தோணுச்சு. எக்ஸாக்டாக உங்களுக்கு ஏதாச்சும் அந்த மாதிரி உமனுக்கு மட்டும் பர்டிகுலராக வச்சுருக்கிறதுக்கு ரீசன் தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் ஜென்ஸுக்கு மட்டும் இல்லாமல் லேடிஸ்க்கு மட்டும் மிஸ்ஸா மிஸ்ஸஸ்ஸா அப்படிங்கிறது கேட்குறாங்க அப்படின்னு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பணியாரம் தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா க்ளீனிங் ஒர்க் ரொம்ப நேரம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ சிம்பிளாக பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியாரம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். திடீர்னு என்னடா ஒரு ஃபெமினிசம் டாப்பிக்காக பேசுகிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் தோணலாம், அப்படி கூட வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு ட்ரூவாக ஒரு சில இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்குது, அது என் காதுக்கும் நான் நிறைய கேள்விப்படுறேன். ஸோ இதை ஷேர் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறதும் எனக்கு கிளியராக இருக்கேன், அதனால தான் ஷேர் பண்ணுறேன். அந்த காலத்தில் தான் மாமியார்லாம் வில்லி ரோல் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, அப்போ அவங்களுக்கு எந்த அவேர்னஸும் இல்லை, லேக் ஆஃப் நாலேஜ்னு சொல்லலாம், அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குன்ற மாதிரி கூட இருந்துச்சு. பட் இந்த ஜென்ரேஷன்லேயும் அது கண்டினியூ ஆகுது. லேடிஸ் வந்து அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லை, தே ஆர் டூயிங் மல்டி டாஸ்க். ஸோ கெரியரில் அவங்கள பில்டப் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களை வந்து வளர்க்கணும், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பேசிக்க கூட டைம் இருக்காது. ஸோ அந்த டைமெல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க அம்மா அப்பாவுக்கு நிறையா பண்ணணும், அவங்க அம்மா அப்பாவையும் பார்த்துக்கணும். தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேர்ள்ஸ், ஏன்னா அவங்க தான் வந்து அவங்கள படிக்க வைக்கிறாங்க, அதனால தான் வீட்டில் இருக்க ஜென்ஸுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியுது. ஸோ இவ்வளோ விஷயம் இருக்கப்போ இன்னும் ஃபேமிலி ட்ராமாவில் லேடிஸை வந்து இன்வால்வ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. கண்டிப்பாக இது என் ஸ்டோரி கிடையாது, நான் என்னை பற்றி சொல்கிறேன்னு நினச்சிக்க வேணாம். ரீசெண்டாக நான் நிறையா வந்து கேள்விப்படுறத வச்சு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இங்கே பொண்ணுங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க பசங்களை மேனேஜ் பண்ணுறதா இல்லை அவங்க அம்மாவை மேனேஜ் பண்ணுறதா அப்படிங்கிறதே ஒரு வந்து பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது. ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கொடுமை பண்ணுறதுக்கெல்லாம் யாரும் இங்கே மேரேஜ் பண்ணிட்டு வரல அப்படிங்கிறது என்னோடய ஒப்பீனியன். ஏன்னா மேரேஜ் பண்ணுறப்போ வந்து நிறைய ஒரு ட்ரீமோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஆசையோடு தான் உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. ஆனால் நடக்கிறது வந்து ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக நடக்குது. இது ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா, நிறைய கேர்ள்ஸ் வந்து ஜாபுக்கு வந்து கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஏதாவது ஜாப் வேணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கா, அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. ஸோ இப்போ இருக்க சிச்சுவேஷனில் வந்து நம்மளே நம்ம வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நியூஸ் கூட நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு எனக்கு தெரியல, சுந்தர் பிச்சையோட ஜாபே வந்து போகிற மாதிரி இருக்குது. சுந்தர் பிச்சை யாருன்னு மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும், கூகுளோட சிஇஓ அவர். ஸோ அவருக்கே அந்த நிலமை அப்படின்னா, நம்ம நம்மளை வந்து எந்தளவுக்கு அப்ஸ்கில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்மளை நிறைய வந்து டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னொரு விஷயம் வந்து, கேர்ள்ஸ் ஏன் கல்யாணம் பண்ணுறப்போ வந்து ஏன் அவங்க ஜாபை விடுறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். அது பேரண்ட்ஸுக்கு வேணால் அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கலாம், பட்
படித்த பொண்ணுங்க வந்து நம்ம வந்து அதை யோசிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிட்டுவேஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் எந்த டெசிஷனுமே நம்ம ஃபேமிலிலேயும் சரி நம்ம வெளியிலையும் சரி நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்படி இருக்கப்போ வந்து மேரேஜ் தான் வந்து லைஃப்லே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஸோ அது கிடையாது. மேரேஜ் வந்து லைஃப்பில், நானும் அப்படி தான் நினச்சேன், பட் அப்படி கிடையாது. மேரேஜ் வந்து லைஃப்பில் ஒரு பார்ட் மட்டும்தான். நமக்குன்னு ஒரு ஃபேமிலி வேணும், அதுக்காக மட்டும்தான் வந்து மேரேஜ்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நிறைய சேலஞ்சஸ், நிறைய புது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வருது. ஸோ நமக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ரெண்டு பேருமே வந்து ஏர்ன் பண்ணால் தான் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது வந்து இது எல்லாருக்குமே தெரியும். நான் புதுசாக ஒன்றும் சொல்லலை, பட் அந்த மாதிரி நினச்சி கேர்ள்ஸ் வந்து ஜாப் இருக்க ஜாப் வந்து தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீங்கள் மேரேஜ்க்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணுங்கள். பட் நம்ம எவ்வளோ நாள் இப்படி வேலை பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். ஏன்னா கல்யாணத்தப்போ ஒரு பிரேக் தேவைப்படும், அதுக்கப்புறம் குழந்தை இந்த ஃபேஸ் எல்லாம் நம்ம பார்க்குறப்போ அப்போ ஒரு பிரேக் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அந்த பிரேக்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஏன்னா திடீர்னு நம்மளுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னு கேட்குறப்போ நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாகவே இருக்கும். இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஹோப் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து கொஞ்சம் வந்து நம்ம குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற ஜாப் வந்து போகிறது கஷ்டம். அதுக்காக தான் நான் வந்து இவ்வளோ சொல்கிறேனே. ஹோப் என்னோடய ஒப்பீனியன் வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு. ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி ரொம்ப நிறைய டஸ்ட் இருந்துச்சு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை உட்காந்து பார்த்துட்ருந்தேன். ஸோ ஃபைனலாக வீடு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொஞ்சம் நீட்டாக இருந்தது. எனக்குமே கொஞ்சம் மைண்டு வந்து காம் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து வீடு மெஸ்ஸாக வச்சுருக்கிறப்ப தான் வந்து நம்ம வீட்டு கெஸ்டெல்லாம் வருவாங்க. அந்த டைம்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ஐயோ என்னடா இப்படி இருக்கே வீடுன்னு. பட் அன்னைக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் நடந்துச்சுன்னா, நாங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம், கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆகா நம்ம வீடை வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில் வந்து அவங்க பார்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறப்போ வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் அவங்களுக்காக நாங்கள் க்ளீன் பண்ணலை, எங்களுக்கு ஈவினிங் தான் தெரியும் அவங்க வந்தாங்கன்னு. பட் ஓகே, சம் வாட் வீடும் க்ளீனு, அவங்க வர்றப்பையும் வந்து கொஞ்சம் வீடு வந்து டஸ்ட் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த விலாகு. ஹோப் யூ ஆர் என்ஜாய்ட் வெல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நான் கேட்டது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.